தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2024 திருவாரூர் ஆழி தேரோட்டம் எப்பொழுது? பிரம்மாண்டங்களுக்கு பெயர் போனது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் தியாகராஜர் திருக்கோவில். சைவ சமய பீடத்தின் மிகப்பெரிய தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கு உரிய ஸ்தலமாகவும் சர்வதோஷங்களை நீக்கும் பரிகார தலமாகவும் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு நீங்கள் பிறந்தாலே முக்தி என்ற சிறப்பு பெற்ற ஸ்தலம் திருவாரூர் ஸ்தலம். இக்கோவிலில் உள்ள ஆழித்தேர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாண்டமான தேர்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆழித்தேர் 96 அடி உயரம், 300 டன் எடை கொண்டது. இந்த 96 அடியில் 36 அடியானது மரத்தினாலான தேர் பீடமாகும். மற்ற 60 அடி மூங்கில் போன்றவற்றால் இந்த தேர் பீடத்தின் மீது எழுப்பப்படும் கோபுரம் என்பது சிறப்பு. இந்த கோபுரத்தின் மீது சுமார் 5 டன் எடையுள்ள வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்படும். பிரமிக்க வைக்கும் இந்த பிரம்மாண்ட தேரினை வடம் பிடிக்க மட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் நீள தூரம் கொண்ட 15 டன் எடையிலான வடக்கயிறு பயன்படுத்தப்படும் என்பதிலிருந்து இந்த ஆழித்தேரோட்டத்தினுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 8 குதிரைகள் பூட்டி பிரம்மா சாரதியாய் தியாகராஜர் அமர்த்தப்பட்டு ஆழித்தேர் பவனி வரும். ஆழித்தேருக்கு முன்னர் விநாயகர் தேர் முதலாவதாகவும் சுப்பிரமணியர் தேர் இரண்டாவதாகவும் வரும். 3வது தேராக ஆழித்தேரும் அதன்பின் நீலோத் பலாமாலின் தேரும் இறுதியில் சண்டிகேஸ்வரின் தேரும் பவனி வரும். தியாகராஜரின் முன் இருவரும் பின் இருவருமாய் சேர்ந்து பஞ்சமூர்த்தியாய் பவனி வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். திருவாரூர் ஆழித்தேர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயில்யம் நட்சத்திர நாளில் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு தேரோடும் 4 வீதிகளிலும் வளவரும். இந்த தேரோட்டத்தை காணவும் வடம் பிடித்து இழுக்கவும் உலகெங்கிலும் இருந்து பக்த கோடிகள் வருவது சிறப்பு. 2024 திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழித்தேரோட்டம் வரும் மார்ச் 21 2024 அன்று வருகின்றது. மீண்டும் ஒருமுறை, ஆழித்தேரோட்டம் வரும் மார்ச் 21 2024 வியாழக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தேரோட்ட திருவிழா பிப்ரவரி 27 கொடியேற்றத்துடன் தொடங்கியது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.